எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு முறை ஒரு இதுக்கு போயிருக்கிறோம், ஒரு மீட்டிங் போயிருக்கிறோம். ஒரு மீட்டிங் போகும்போது அது வந்து ஒரு கிறித்தவ கூட்டம், அங்கே இஸ்லாமிய நண்பர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அழைக்கப்பட்டிருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த தொழுகை நடத்துகிற நேரம் வந்துருச்சு. தொழுகை நடத்துகிற நேரம் வந்தோடனே நாங்கள் தொழுகை நடத்தணும் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம நண்பர்கள் இளைஞர்கள் ஓடி போயிட்டு அவங்களுக்கு ஒரு அறையை திறந்து விட்டு, நீங்கள் தொழுகை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. இதுதான், நீ வந்து எந்த மதத்துக்குனாலும் போ, எங்கேனாலும் போ, ஆனால் அது உன்னுடைய உணர்வுகள் மதிக்கப்படும். கண்டிப்பாக கண்டிப்பாக உனக்கு மரியாதை கொடுப்போம். இதுதான் நான் வந்து சொல்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமை. அது வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் பார்க்க முடியுது. ஒரு சில ஊர்களில் பார்த்தோம்னா, ஒரு வேறு ஒரு இந்து மதத்தில் ஒரு திருவிழா நடக்கிற பொழுது அங்கே வந்து அங்கே இருக்கிற பங்குசாமியாரும் அழைக்கப்படுகிற, அதாவது நீ பர்சனலாக எந்த கடவுளை வேணுமானாலும் வணங்கிக்கொள், வழிபட்டுக்கொள், ஆனால் நம்ம எல்லாரும் இந்தியர்கள், நமக்குள்ளே எதுக்கு இந்த சமய வேறுபாடு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. எப்பொழுதுமே எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கடந்து, கண்டிப்பாக ஏன் இவருக்கும் தெரியுமே, இவரும் அதை படிச்சிருப்பாரு, இவருக்கு ஒரு அனுபவம் இருக்குமே, அப்படி எடுத்துக்கிறது தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை. ஏன்னு வச்சுக்கங்களேன், ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு அழகான பின்னணி இருக்கும், ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் ஒரு அழகான கண்டிப்பாக ஒரு வாழ்வியல் இருக்கும், அதே போல் ஒவ்வொரு இனத்துக்குள்ளேயும் ஒரு வாழ்வியல் இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா, அவனுடைய அந்த உணர்வை நான் மதிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக என்னுடைய உணர்வை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, அதே போல் மற்றவங்க மற்றவர்களுடைய உணர்வை நான் மதிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழுகிற பொழுது இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.